இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10-15 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும், நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த வறுவலுக்கு. பூண்டு நல்லா வறுப்பட்டதும் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீழ்த்து சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து அதிக காரன்றதுனால நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் வந்து 1 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ இதை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வேகும்போது தான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். உருளைக்கிழங்கு மசால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.